துல்லூதோ இளமை அப்படிங்கிற தன்னுடைய முதல் படத்துல நடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட நடிப்பு ஆசையே இல்லாத சினிமா ஆசையே இல்லாத ஒரு ஹீரோவா தான் உள்ள நுழைஞ்சார் நம்ம தனுஷர்கள் அதற்கப்புறம் காதல் கொண்டேன் தில்டா தில்டி புதுப்பேட்டைன்னு அதிரிபுதிரியான வெற்றி படங்கள் ஒரு பக்கம் சிறந்த நடிகராகவும் ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சி அடைந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட் சினிமா ஏன் ஹாலிவுட் சினிமாவே பண்ணிட்டாரு இப்போ சிறந்த தயாரிப்பாளரா பல படங்களை தயாரித்து அந்த படங்களுக்கு தேசிய விதம் வாங்கியிருக்காரு

மீசி ஏற்கனவே சொல்லிக்க இந்த படத்தில் எஸ் சூர்யா சந்தீப் கிஷன் துசாரா விஜயன் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் இருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை இப்போ தனுஷர்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு அது பற்றி அவரே வந்து ட்விட்டரில் எல்லோருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா என்னுடைய ரொம்ப மனப்பூர்வமான நன்றிகள் இந்த படத்தில் வேலை செஞ்ச நடிகர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் என்னை நம்பி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டை கொடுத்த தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸுக்கும் இணைய இதயபூர்வமான நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் வடசென்னை ஸ்டைலில் ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் உருவாகியிருக்கு தனுஷர்கள் பா பாண்டியில் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக அந்த படத்தை எடுத்தார் ஆனால் இந்த படம் படம் முழுக்க முழுக்க புதுப்பேட்டை வட சென்னை அந்த ஸ்டைலில் ஒரு பக்கா நார் சென்னை கேங்ஸ்டர் படத்தை வந்து எடுத்துக்காரான் ஸோ இந்த படம் தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் சிறந்த இயக்கங்கான தேசிய விருதையும் கூட வாங்கி தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்